அனைத்து நாடுகளுக்குமான பிளைட் டிக்கெட்ஸ் புக்கிங் டிராவல் இன்சூரன்ஸ் விசா ஒழுங்குகள் அனைத்தையும் மிக மலிவு விலையில் பெற்றிட ஸ்கைபோன் போன் வணக்கம் ஆதவனின் மதிய நிற பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் செய்திகளோடு நான் சிவசக்தி கலை செல்வி இலங்கை ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் முன்னெடுத்த இருபத்தி நான்கு மணித்திகால அடையாள வேலை நேற்றிரவு கைவிடப்பட்டுள்ளது ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான பிரதி பொது முகாமையாளரை நியமிக்க எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு வேலை நிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது ரயில் நிலைய அதிபர்களின் பணிப்புறக்கணிப்பு காரணமாக அலுவலகம் மற்றும் அஞ்சல் ரயில் சேவைகள் உள்ளிட்ட இருபத்தி தொடருந்து சேவைகள் நேற்று ரத்து செய்யப்பட்டன ரயில் நிலைய அதிபர்களின் பணிப்புறக்கணிப்பு காரணமாக நாட்டின் பல பாகங்களில் உள்ள தொடருந்து நிலையங்களில் பயணிச்சீட்டு விநியோகம் உடம்பெற்றிருக்கவில்லை இதனால் நேற்றைய தினம் பயணிகள் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச நாணய நிதியத்தின் பணியாளர் குழு இன்று இலங்கை வரவுள்ளது கடன் வழங்குனருக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் இடையிலான வழக்கமான ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக இந்த விஜயம் அமைக்க உள்ளது எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தகுதி வரை இலங்கையில் தங்கியிருக்கும் இக்குழுவினர் இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க உள்ளனர் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்திய பணிப்பாளர் கிருஷ்ணா சீனிவாசனும் இந்த விஜயத்தில் பங்கேற்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணா சீனிவாசன் தலைமையில் எதிர்வரும் திங்கட்கிழமை மாலை கொழும்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் பணியாளர் குழு செய்தியாளர் சந்திப்பு இடம்பெறவுள்ளது இலங்கையின் கடன் அமைப்பு தொடர்பில் இலங்கையின் கடன் வழங்குநர் நாடுகள் இணையம் மூலம் சந்திப்பொன்றை நடத்தி சில நாட்களுக்கு பின்னர் இந்த விஜயம் இடம்பெறுகின்றது கடந்த மாதம் பிரான்ஸ் இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பை ஒருங்கிணைக்க இருதரப்பு கடன் வழங்குநர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான பொதுவான இணக்கத்தை வெளியிட்டன இலங்கை இருதரப்பு கடனாளிகளுக்கு ஏழு தசம் ஒரு பில்லியன் டாலர்களை செலுத்த வேண்டியுள்ளது இதில் சீனாவுக்கு மூன்று பில்லியன் டாலர்களையும் அதைத் தொடர்ந்து பாரிஸ் கிளப்பிற்கு இரண்டு தசம் நான்கு பில்லியன் டாலர்களையும் இந்தியாவிற்கு ஒன்று தசம் ஆறு பில்லியன் டாலர்களையும் செலுத்த வேண்டியுள்ளது கடந்த மார்ச் மாதத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட ஐ விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டம் பொருளாதார சீர்திருத்தங்களுக்கான கடுமையான நிபந்தனைகளுடன் கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளது சர்வதேச கடன் வழங்குனர்களுடனான கலந்துரையாடலின் பின்னர் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படும் என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது கடன் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டாலும் பொதுமக்களின் வைப்புத் தொகை மற்றும் வங்கி முறைமை பாதுகாக்கப்படும் என்று இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க உறுதியளித்துள்ளார் பொருளாதாரத்தின் நிலை சவால்கள் மற்றும் முன்னோக்கு மத்திய வங்கியின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வருடாந்த அறிக்கை என்ற தலைப்பில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பல்வேறு நிதி அமைப்பு ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த மத்திய வங்கி எப்போதும் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் எதிர்காலத்திலும் அவ்வாறு செயற்படும் என்றும் ஆளுநர் கூறியுள்ளார் ஒருவித உள்நாட்டு கடன் மேம்படுத்தல் இருந்தாலும் பொதுமக்களின் வாய்ப்புத் தொகையை பாதுகாப்பது மற்றும் வங்கி அமைப்பின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் வட்டி விகிதங்கள் குறிப்பாக சந்தை வட்டி விகிதங்கள் ஆண்டின் இரண்டாம் பாதையில் வேகமாக குறையும் என எதிர்பார்ப்பதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் நான்காவது காலாண்டில் பணவீக்கம் ஒற்றை இலக்க புள்ளிகளுக்கு குறையும் என்றும் குறிப்பாக முழுமையான கடன் மறுசீரமைப்பு செயல்முறை அறிவிக்கப்பட்டவுடன் வட்டி விகிதங்களும் வேகமாக குறையும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று முதல் இரண்டு நாட்களுக்கு இடம்பெறவுள்ளது இன்று இடம்பெறவுள்ள சந்திப்பில் நல்லிணக்க நடவடிக்கைகள் காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் பயங்கரவாத தடை சட்டம் காணி விவகாரம் உள்ளிட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட உள்ளன அதே நேரம் நாளை நடைபெறவுள்ள சந்திப்பில் அதிகார பயிர்வது தொடர்பாக ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை இடம்பெறும் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த சந்திப்புக்கு முன்னதாக கடந்த ஒன்பதாம் தேதி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் ஒன்று இடம்பெற்றிருந்தது இதன்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜனாதிபதி தனித்தனியை சந்திப்பதற்கு எடுத்திருந்த

போதிலும் டெலோ மற்றும் புலட் ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு இன்னமும் உறுதியாகவில்லை இதேவேளை தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரனை சந்திப்பில் தான் கலந்து கொள்வதாக அறிவித்ததுடன் இதன்போது தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் உடனடி மற்றும் நீண்டகால பிரச்சனைகள் தொடர்பில் சுட்டிக்காட்டவிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு குறித்து பேசுவதற்கு ஜனாதிபதி தயாரெனில் சந்திப்பில் பங்கேற்க தயார் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அறிவித்துள்ளது இவ்வாறு இருக்க டக்ளஸ் தேவானந்தா திலீபன் மற்றும் புள்ளியான் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனும் ஜனாதிபதியுடனான இந்த சந்திப்பில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு கிழக்கு தமிழ் அனைவரும் குறித்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த அழைப்பை விடுத்துள்ளார்

எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தமிழ் தேசிய தரப்பிலே அரசியல் செய்யும் பாராளுமன்ற உறுப்பினர் அனைவரும் நிச்சயமாக இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள வேண்டும் அவ்வாறாக அவங்க கலந்து கொள்ளாவிட்டால் உண்மையிலே அவங்களுடைய சிந்தனை எவ்வாறு இருக்கின்றது எங்களுக்கு தெரியாது என்றால் நாங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கும் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் நாங்கள் ஒற்றுமையாக ஒரு அரசியல் தீர்வை முன்வைக்க வேண்டும் என்று வெளியிலே பேசலாம் ஆனால் சந்தர்ப்பம் வரும் பொழுது நாங்கள் தமிழரசு கட்சி நாங்கள் முன்னுதாரணமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்கள் உங்களுக்கு வழியை காட்டியிருக்கிறோம் இந்த பேச்சுவார்த்தை மூடாகும் ஜனாதிபதி அவர் எப்பொழுதாவது சிந்திக்கிறார் என்று சொன்னால்

தமிழ் மக்களின் பிரச்சினையை ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடி தீர்த்துக் கொள்ள முடியவில்லை என்றால் வேறு எந்த தலைவராலும் தீர்க்க முடியாது என்று ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றிய அவர் இந்த சந்தர்ப்பத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் குறைந்தபட்ச நியாயத்தை வழங்கியது ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி ஐந்து ஜனாதிபதி தேர்தலில் தெற்கு சிங்கள மக்கள் அவரை தோற்கடித்தார்கள் அதனால் தமிழ் மக்களின் பிரச்சனையை ரணில் விக்ரமசிங்க கலந்துரையாடி தீர்த்துக் முடியவில்லை என்றார் இந்த நாடாளுமன்றத்தில் வேறு எந்த தலைவருடனும் தீர்த்து கொள்ள முடியாது தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அதே போன்று சிங்கள மக்களுக்கும் பிரச்சனை இருக்கின்றது வடக்கு மக்களின் பிரச்சனையை ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி தீர்வுகளை பெற்றுக் கொள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு தற்போது சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது ஜனாதிபதி அவர்களுக்கு இரண்டு தினங்கள் வழங்கியிருக்கின்றார் இதனை பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் தங்களின் கோரிக்கைகள் மற்றும் தேவைகளை ஜனாதிபதியிடம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு இல்லாமல் தொடர்ந்து இனவாதம் பேசுவதால் நமக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை இனவாதத்தின் கூட்டணியினால் எதனையும் சாதிக்க முடியாது என்பதை தற்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு நம்புகின்றது அதே போன்று தெற்கில் இருப்பவர்களும் உணர்ந்திருக்கின்றனர் எனவே வடக்கு மக்களுக்கு குறைந்தபட்சமேனும் நன்மை செய்திருக்கும் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமைத்துவத்தின் கீழ் தமிழ் மக்களின் பிரச்சனையை முடியுமான அளவு தீர்த்து கொள்ள தமிழ் கட்சிகள் முயற்சித்துக் கொள்ள வேண்டும் விசதங்காண்டு பெரியனா வினக்காக மத்திய கொள்ளுமே பார்லிமெண்ட்டு மே இன்ன நாயக்கோங்க விசதங்காண்டு அறக்களைய போராட்ட இயக்கத்தின் செயற்பாட்டாளர் பியத் எத் மற்றும் மற்றும் கடுவளை சபையின் முன்னாள் பிரதிமேயர் சந்திக் அபிரத் ஆகியோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடுவல மாநகர சபையின் முன்னாள் பிரதி மேயர் சந்திகா அபிரத்ன செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அறகிலைய செயற்பாட்டாளர் பியத் நிகேஷலாவை தாக்கிய குற்றச்சாட்டின் பேரில் கடுவள முன்னாள் பிரதி மேயர் சந்திகா அபிரத்ன கைது செய்யப்பட்டதாக இன்று அதிகாலை தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் முல்லேரியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தாக்குதலுக்குள்ளான சரியான காரணம் இன்னும் வழிவராத நிலையில் பியாத் நிகேஷல இன்று அதிகாலை இந்த சம்பவத்தை தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது பதினாறு மாணவிகளை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் ஆசிரியர் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார் களுத்துறை பிரதேசத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முப்பது வயதான அவர் கணித பாடம் கற்பிக்கும் ஆசிரியர் எனவும் சந்தேக நபர் திருமணமானவர் என்றும் அவருக்கு எதிராக மனைவியும் பொலிஸில் முறைப்பாடு செய்துள்ளார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது துஷ்பிரயோகத்துக்குள்ளானவர்களில் கலத்துறை பிரதேச பொலிஸ் நிலைய அதிகாரி ஒருவரின் மகளும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சந்தேக நபர் சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்யும் போது எடுத்த வீடியோ பதிவுகள் உள்ளிட்டவற்றைக் கொண்டு மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது குறித்த ஆசிரியர் வேறு இடங்களில் பிரத்யேக வகுப்புகளை நடத்தியுள்ளார் என்றும் சிறுமிகள் அங்கும் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டார்களா இல்லையா என மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை கூறியுள்ளது சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான முறைப்பாடுகளுக்கு பத்தொன்பது இருபத்தொன்பது என்ற தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்துமாறு சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தனிநபர் பிரேரணையாக கொண்டுவந்த மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் பதினேழாம் இலக்க மாகாண சபை தேர்தல் திருத்தச் சட்டம் இந்த புதிய சட்டமூலத்தின் மூலம் நீக்கப்படவுள்ளது குறித்த சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டால் பழைய வாக்களிப்பு முறைமையிலேயே மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு முன்னர் பல தடவைகள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் முன்வைக்க முயற்சித்தார் இதேவேளை உள்நாட்டு இறைவரி திருத்த சட்டம் மூலத்திற்கு சபாநாயகர் அங்கீகாரம் வழங்கிய நிலையில் இது தொடர்பான சட்டம் மூலம் எட்டாம் தொகுதி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இதன்படி உள்நாட்டு இறைவரி திருத்த சட்டம் மூலம் மூன்று இலக்கம் நான்கு உள்நாட்டு இறைவரி திருத்த சட்டம் மூலமாக அமலுக்கு வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது தனக்கு சந்தர்ப்பம் வழங்கும் பட்சத்தில் நாட்டில் டெங்கு நோய் பரவலை ஒரு வாரத்திற்குள் கட்டுப்படுத்த முடியும் என்று முன்னாள் அமைச்சர் மேவின் தெரிவித்துள்ளார் தாம் ஆட்சிக்கு வந்தால் டெங்கு ஒழிப்பு பிரிவின் உயர் அதிகாரிகளுடனும் சுகாதார அமைச்சுடனும் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்

நான் ஆட்சியில் இருந்தபோது அதை செய்தேன் ஒருவர் மட்டுமே அதனை எதிர்த்தார் இப்போது டெங்கு ஒரு தொற்று நோயாக மாறுகின்றது அரசாங்கம் உடனடியாக கண் திறந்து செயற்பட வேண்டும் பதவிகள் சம்பளம் வாகனம் எதுவும் வழங்காமல் எனக்கு வாய்ப்பை வழங்குங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடி மக்களின் ஆதரவுடன் டெங்கு பெறுவதை ஒரு வாரத்துக்குள் தடுத்து நிறுத்துவேன் டெங்குவை கட்டுப்படுத்த அந்த வாய்ப்பை அரசாங்கம் வழங்க வேண்டும் மக்களும் அந்த நடவடிக்கைகளுக்கு இணங்கவில்லை என்றால் அவர்களுக்கு எதிராகவும் கடுமையாக முடிவு எடுக்கப்படும் ஜனதா செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம் அனைத்து நாடுகளுக்குமான பிளைட் டிக்கெட் புக்கிங்ஸ் டிராவல் இன்சூரன்ஸ் விசா ஒழுங்குகள் அனைத்தையும் மிக மலிவு விலையில் பெற்றிட ஸ்கைபோன் டிராவல்ஸ்